இன்றைக்கு ஆடிப்பூரம், ஆண்டாளுக்கு விசேஷமாக இருக்கும், எங்கேயாவது ஆண்டாள் சன்னதி இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. நாங்கள் வசிக்கிற புழுதி வாக்கத்திலே சிவாவிஷ்ணு கோவிலில் ஆண்டாளுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது, அங்கே தான் போனேன். அருமையாக வந்து தயிர் சாதம், சக்கரை பொங்கல், பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா, அந்த ஆலய நிர்வாகத்தினர் வந்து ரொம்ப தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. நிறையா கூட்டம் வந்தது, அத்தனை கூட்டத்திலையும் யார்ட்டையுமே கடுப்பிடிக்காமல் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து ரொம்பவே தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. அந்த கோவிலும் மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு. அப்போ யாருக்காக இந்த பதிவு அப்படின்னா, ஆலயத்துக்கு வரக்கூடிய சில பக்தர்கள், ஆலயங்கிறது பொது சொத்து, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற உரிமை நமக்கு கிடையாதுன்றத ஒரு ஒரு பேசிக்கான ஒரு குணம் கூட இல்லாமல் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. போகிறேன், கூட்டமாக இருக்குது, ஒரு தூணை ஓரமாக உட்காந்துருக்கேன், நானே நிறைய இடம் விட்டு தான் உட்காந்துருக்கேன். அந்த ஒரு நல்ல ஒரு பருத்த தேகமுடையவர்கள் கடந்து போனால் கூட என் மேலே இடிக்காமல் போக முடியும், அந்த மாதிரி இடம் விட்டு தான் உட்காந்துருக்கேன். பின்னாடியிலேருந்து ஒரு பெண்மணியை சத்தம் போடுறாங்க, அங்கே உட்காராதப்பா, அது வழி போகிற வழி அப்படின்றாங்க. உட்கார வேறு இடமே இல்லைன்னா அங்கே வந்து உட்காந்தோம். சரி, அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஒரு சன்னிதானத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்தா சாமியை மறைக்காது அப்படின்றாங்க. இது மட்டும் கிடையாது, தனக்கு சில பாசுரங்கள்லாம் தெரியுன்றதை காட்டிக்கிறதுக்காக அனுபவம், பக்தியில் பாடுறவங்க வேறு விதம், நான் அவங்களை குறை சொல்ல விரும்பலை. சில பேர் திடீர்னு ரொம்ப மனது அமைதி நாடி தான் நம்ம கோவிலுக்கே வரும், அங்கே ஒரு தியானம் பண்ணுவோம், நம்ம மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்காக வருவோம், வெளியிலலாம் ஒரே இறைச்சலாக இருக்குன்னு கோவிலுக்குள்ளே வருவோம். திடீர்னு கூக்குரல் எடுத்து கத்துவாங்க, பயங்கர சத்தமாக பாடுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அதிகமான டெசிபலில் பாடுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதை போல் சில விஷயங்கள் நடக்குது, அதாவது ஆலயத்துக்கு வரவங்களை வழி நடத்துறது, நீ இங்கே உட்காராத, நீ அங்கே நிற்காத. இப்போ வந்து தீபாராதனை நடக்கும்பொழுது சில பேர் இப்படி குனிஞ்சு சாமியை மறைச்சிக்கிட்டு தீபாராதனை பார்ப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் நேரம் அனுமந்து பாருங்கள், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இயற்கை, அது பண்ணலாம். மற்றபடி வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரேன், எனக்கு வந்து அதிக உரிமை இருக்குது இந்த ஆலயத்தில், எப்போயாவது வந்துட்டு போகிறவங்கள விட நான் கொஞ்சம் அதிகம் உரிமை எடுத்து பண்ணிட்டு எல்லாரையும் அதட்டுவாங்க, அங்கே உட்காராத, இங்கே உட்காராதம்பாங்க, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அதை வந்து ஆலய நிர்வாகத்தினரும் அங்கே பணி செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வந்தோமா, ஆலயத்துக்கு வந்தோமா, அமைதியாக கடவுளை வழிபட்டோமா, நிம்மதியாக போனோமான்னு இருக்கணும். ஏன்னா ஆலயத்துக்கு வந்துட்டும் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பார்த்து பார்த்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு ஏன் ஆசாமியை பார்க்குறீங்க, சாமியை பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் யாரையும் வந்து காயப்படுத்துறதுக்காக இந்த பதிவு போடலை. சில பேர் அப்படியே காமன் சென்ஸ் இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ.